சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. தினமும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக டெபாசிட் தொகையை ஆன்லைன் மூலம் செலுத்தும் வசதி இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. இன்று முதல் வரும் 19 தேதி வரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் விடுமுறை என்பதால் வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியாது. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை 20 தேதி நடக்கிறது. வேட்பு மனுக்களை திரும்ப பெற 22 தேதி கடைசி நாள் என்ற நிலையில் அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் வேட்பு மனுக்களை பெறுவதற்கான மையங்களை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு செய்தார். திருச்சியில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா 2 இடங்களில் வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் எனவும் வேட்பாளருடன் 2 பேர் மட்டும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை உணவு இடைவெளி இல்லாமல் வேட்பு மனுக்கள் பெறப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான சிவராசு தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்று முதல் வேட்பு மனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் அலுவலகங்களில் மனுக்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் குமரி பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட 7 இடங்களில் வேட்பு மனுக்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல கொரோனா பரவல் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி கேரளா மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டார். சேலம் மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் சித்ராவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மக்கள் நீதி மய்யத்தின் 2வது கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கணக்கெடுப்பு பணியில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மாணவ மாணவிகள் 20 பேரும் வனத்துறையினர் 20 பேரும் ஈடுபட்டுள்ளனர். காட்டில் உள்ள புள்ளி மான்கள், வெளிவான்கள், காட்டு குதிரைகள், குரங்குகள், பன்றிகள், நரி, காட்டுப்பூனை, முயல்கள், உடும்புகள் உள்ளிட்ட 16 வகையான வன விலங்குகளை அவற்றின் தடயங்கள் கழிவுகளை கொண்டும் ஒலி எழுப்புதல் மூலமும் கணக்கெடுக்கப்படுகிறது. சுமார் 30 சதுர கிலோமீட்டர் அளவில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் 14 பிரிவுகளாக வழித்தடங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிற்கும் வனத்துறை வழிகாட்டுதலுடன் மாணவ மாணவிகள் விலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானி கோட்டகத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சாலை வசதி, மயான வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தரப்படாததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கிராம மக்கள் தெருக்களில் கருப்பு கொடி ஏற்றி வைத்துள்ளனர். புதுக்கோட்டை ஆட்சியர் உமா மகேஸ்வரி, காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் 2ம் கட்டமாக கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர். கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் அனைவரும் தயக்கமின்றி கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கும் தேர்தலையொட்டி அனைத்து அரசியல் கட்சி முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் விதிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் டிஎஸ்பி சசிதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் விதிமுறைகள் குறித்தும் தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சியினர் கடைபிடிக்கும் விதிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுமார் 3 மணி நேரம் கோடை மழை பெய்துள்ளது. இதனால் மலைப்பகுதிகளில் நிலவி வந்த வெப்பம் தணிந்து பூமி குளிர்ந்துள்ளது.
கோடை மழையால் மலைப்பகுதிகளில் பகலிலேயே குலுகுலு சூழல் உருவாகி எதிர்வரும் நாட்களில் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே கோபாலபுரத்தில் தூய தமிழ் பெயர்கள் உள்ள கல்வெட்டுடன் கூடிய 400 ஆண்டுகள் பழமையான கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் மகாலட்சுமி பொம்மையன் பொம்மை கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் தானே தலையில் தேங்காய் உடைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயங்களில் அலங்கார பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் தாரை தப்பட்டை முழுங்க 3 ஆலயங்களிலும் சாமி முன்பு வைக்கப்பட்டுள்ள தேங்காய்களை எடுத்து பக்தர்கள் தலையில் உடைத்து வழிபாடு நடத்தினர். இந்த வினோத திருவிழாவை சுற்றுவட்டார கிராம மக்கள் வந்து கண்டு களித்தனர். சத்தியமங்கலம் பகுதியில் பன்னாரி சோதனை சாவடி அருகே வாகன தணிக்கையின் போது கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகம் நோக்கி வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதில் காரில் வந்த இஞ்சி வியாபாரி துஷார் என்பவரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டதாக 140,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மரூர் அருகே கம்பை நல்லூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணம் இல்லாமல் காரில் எடுத்து வரப்பட்ட 2,22,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை பணம் பரிசுப் பொருட்கள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுவினரின் நடமாட்டம் தொகுதியில் இல்லாததுதான் இதற்கு காரணம் என அரசியல் கட்சியினர் புகார் கூறுகின்றனர். வீடியோ ஒளிப்பதிவாளரின் பெயர் பட்டியலில் உள்ளதே தவிர அவர்கள் பணிக்கு வருவதில்லை என பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுவினர் கூறுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 1,00,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கார் ஓட்டுநர் தாராபுரத்தைச் சேர்ந்த உர வியாபாரி சுப்பிரமணியம் என்பதும் தெரியவந்தது. அவரிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகள் பேரணி சென்றனர். இதில் 100 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஸ்ரீபெரும்புதூர் தேரடி சாலையிலிருந்து பேருந்து நிலையம் வரை இந்த பேரணி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாக சுற்றுச்சுவர் பகுதியில் அண்ணா காலனி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் ஆக்கிரமித்து பழைய டயர் கடை நடத்தி வந்தார். காலை அந்த கடையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சில நிமிடங்களில் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தின் காரணமாக சக்திவேலின் கடை முற்றிலும் சேதமானதுடன் கால்நடை மருத்துவமனையின் கட்டிடமும் சேதமடைந்தது. திருப்பூரில் 700 கிலோ புகையிலை குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பாண்டிய நகரில் உள்ள கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 700 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்து இது தொடர்பாக சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் மகா சிவராத்திரியொட்டி ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், மறைஞாய நல்லூர், மேல்மறை காட்டீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட சிவாலயங்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலயங்களில் மகா சிவராத்திரியொட்டி நடைபெற்ற 4 கால சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. சூரியன் உதயமாகி நெடுநேரமாகியும் பனிப்பொழிவு காணப்பட்டதால்
பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மாசி மாதம் தொடங்கியதிலிருந்து ஒரு சில நாட்களில் லேசான பனிமூட்டம் மாவட்டம் முழுவதும் இருந்த நிலையில் இன்று தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், அரூர் நகரம், பெத்தூர், கொளகம்பட்டி, சின்னாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் ஈழாடா பகுதியில் உள்ள தடுப்பணையில் இருந்து வெள்ளம் வெளியேறி வெள்ளைப்பூண்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் அடித்து செல்லப்பட்டன. இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தோட்டக்கலைத்துறையினர் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் அனுமதியின்றி பார் நடத்திய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் விற்பனைக்கு வைத்திருந்த 350 மது பாட்டில்கள், இரண்டு சிலிண்டர்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் டாஸ்மாக் மாவட்ட நிர்வாகத்தினர் பறிமுதல் செய்தனர். அனுமதியின்றி பார் நடத்திய நான்கு பேரை விருதாச்சலம் மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விருதாச்சலம் மதுவிலக்கு போலீசார் நான்கு பேரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொது முடக்கத்தால் கிராமிய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்று கிராமிய கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும், திருவிழாக்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கிராமிய கலைஞர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சோமானூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் குமாரவேல். இவரது மனைவி மீனம்மாள். 80 வயதான இம்மூதாட்டியை அதே பகுதியைச் சேர்ந்த 50 வயதான தங்கவேல் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து மூதாட்டியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் அலங்கியம் போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இருவரை மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமியின் உடல்நிலை குன்றியதைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் மருத்துவமனையில் பரிசோதனை செய்ததில் உண்மை கண்டறியப்பட்டது. சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கோபு மற்றும் ரமேஷ் ஆகிய இரண்டு நபர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் தேர்தல் சம்பந்தமாக அனுமதி பெற சுபிதா என்ற மொபைல் செயலியை பயன்படுத்த வேண்டுமென அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு அனுமதி வாங்குவது, பொதுக்கூட்டம், பிரச்சாரம் உள்ளிட்டவைக்கு முன்கூட்டியே அனுமதி வாங்குவது என அனைத்து விண்ணப்பங்களும் இந்த சுபிதா செயலி மூலமே பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், சுபிதா செயலியை உபயோகிப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் மணல் லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. 1008 சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் ஏராளமான பெண்களும் பக்தர்களும் அன்னதான நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிவபெருமானின் பேரொருளை பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு முத்தம்மாள் என்ற மூதாட்டி கொதிக்கும் நெய்யில் வெறும் கைகளால் அப்பம் சுடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 50 வருடங்களாக அப்பம் சுட்டு வரும் மூதாட்டி வெறும் கையினால் கொதிக்கும் நெய்யில் அப்பம் சுடும் நிகழ்ச்சியை காண்பதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். மகா சிவராத்திரியையொட்டி சப்தவிடங்கு ஸ்தலங்களில் முதன்மையான திருக்காரவாசல் ஸ்ரீ கண்ணாயரநாதர் சிவாலயத்தில் ரூபாய் நோட்டுகளால் பந்தல் அமைத்து 18008 தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராமநாதபுரம் அருகே உத்தரகோசமங்கையில் ஸ்ரீ மங்களநாதரின் மகா சிவராத்திரி திருநாளையொட்டி நாட்டியாஞ்சலி கலை விழா இரவு முழுவதும் நடைபெற்றது. இதில் பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஆன்மீக சொற்பொழிவு, இன்னிசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மகாராஜா குமரன் சேதுபதி, மகாராணி லட்சுமி மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூரில் பிரம்மாண்ட கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையத்தில் 100% வாக்களிப்போம் வாக்களிப்பது நமது கடமை என்ற வாசகங்கள் அடங்கிய பிரம்மாண்டமான ரங்கோலி கோலம் காண்போரை கவரும் வகையில் இருந்தது. இதனை பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்ற பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 200 லிட்டர் சாராய ஊரல் மற்றும் 5 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தக்கலையைச் சேர்ந்த ராபின்சன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கு கொண்ட மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை பெரம்பலூர் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஸ்ரீ வெங்கட பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காசிப்பாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருச்சி மாவட்டம் திருவாணிக்கோவில் பகுதியைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வன் என்பவர் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் டிராக்டர் வாங்குவதற்காக ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அவரை சோதனை செய்ததில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 970,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் வடுகப்பாளையத்தில் மினி லாரி ஒன்றில் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த சித்திக் என்பவர் வாழைத்தார் வாங்குவதற்காக உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு சென்ற 69,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் பறக்கும்படி அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த டாஸ்மாக் ஊழியர் ரத்தினத்திடம் 128,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. பாலசமுத்திரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்த பணத்தை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். உரிய ஆவணம் இல்லாமல் பணத்தை கொண்டு வந்ததால் அதனை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்தனா்.